ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 8th ஸ்டாண்டர்டில் ஹாபி டர்ன்ஸ் இன்டூ ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். அந்த பாடத்தில் கூட செக்ஷன் 2 பார்க்கலாம். வாங்க குழந்தைங்களே, பாடத்துக்குள்ளே போகலாம். அஜய்குமார் கார்க் இஸ் அ வெரி டேலண்டட் யங் ஆர்டிஸ்ட். அஜய்குமார் கார்க் ஒரு திறமையான இளம் கலைஞர். ஹீ லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர். இந்தியா. அவர் இந்தியாவில் உள்ள ஜெய்ப்பூரில் வசித்து வருகிறார். ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் ஆன் வெல். அவருடைய குழந்தை பருவம் மிகவும் நன்றாக சென்றது. அன்டில் ஈ சஃபர்ட் அன் இன்ஜுரி அட் த ஏஜ் ஆஃப் 3. இதுவரை என்றால், அவருக்கு 3 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட காயம் வரை மட்டுமே. அஜய் வாஸ் ட்ரீட்டட். அஜய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பட் த ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பர்மனன்ட்லி டெஃப். ஆனால் அந்த சிகிச்சை அவரை நிரந்தரமாக காது கேளாதவராக மாற்றிவிட்டது. செவிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டெஃப் அது. ஹிஸ் பேரண்ட்ஸ் ட்ரைடு செவரல் ஹாஸ்பிட்டல் டு க்யூர் இஸ் இம்பயர்மெண்ட். இந்த குறைபாட்டை சரி செய்வதற்காக அவருடைய பெற்றோர்கள் ட்ரைடு முயற்சி செய்தார்கள். செவரல் ஹாஸ்பிட்டல், நிறைய மருத்துவமனைகளில் அவர்கள் முயற்சி செய்தார்கள். பட் இட் டிடன்ட் க்யூர் ஹிம். ஆனால் அது அவரை குணப்படுத்தவில்லை. ஹிஸ் ஃபாதர் ஒன்ஸ் பாட் ஹிம் அன் அ பெயிண்ட் செட் டு பிளே. அவருடைய தகப்பனார் அப்பா ஒரு முறை வண்ணம் தீட்டும் பெட்டி ஒன்றை வாங்கி தந்தார் விளையாடுவதற்காக, டு பிளே விளையாடுவதற்காக. அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. அஜய் மகிழுடன் வண்ணம் தீட்ட ஆரம்பித்தார். ஹி பெயிண்டட் ஆன் த வால்ஸ், சுவர்களில் வண்ணம் தீட்டினார். ஃப்ளோர்ஸ், தரைகளில் தீட்டினார். எக்ஸட்ரா, இன்னும் பல பகுதிகளில். ஹி லுக்குடு ஹாப்பி. அவர் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தார். ஒயில் யூசிங் த பெயிண்ட் செட் தட் வாஸ் கிஃப்டட் டு ஹிம். அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த வண்ணம் தீட்டு பெட்டியை பயன்படுத்தும் போது சூன் அஜய்ஸ் ஃபாதர் ரியலைஸ் தட். விரைவில் அஜயினுடைய தகப்பனார் உணர்ந்தார் என்னவென்றால், தட் அஜய் வாஸ் டேலண்டட் இன் பெயிண்டிங். அஜய் வண்ணம் தீட்டுவதில் திறமைசாலி என்பதை. வென் அஜய் வாஸ் 5 இயர் ஓல்டு, அஜய்க்கு 5 வயது இருக்கும் பொழுது, எ கோட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தோல்பூர் ராஜஸ்தான். அஜய்க்கு 5 வயது இருக்கும்போது தோல்பூர் அரசவையின் கலைஞரான ஸ்ரீ சுவாலால் அவருடைய ஓவியங்களை பார்த்தார். அண்ட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஒர்க். அவருடைய வேலையை கண்டு அவர் மிகவும் பரவசமடைந்தார். He then took Ajay and started training him. பின்னர் அஜய்க்கு அவர் பயிற்சி அளிக்க ஆரம்பித்தார். After completing his education, அவர் தனது படிப்பை முடித்த பிறகு அஜய் ட்ரைடு ட்ரெய்லரிங். அவர் தையல் தொழிலில் ஈடுபட்டார். பட் இ டிடன்ட் மேக் ஹிம் ஹாப்பி, ஸோ ஹி வென் பேக் டு பெயிண்டிங். ஆனால் அது அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. எனவே அவர் திரும்பவும் ஓவியம் வரைவதற்கு சென்று விட்டார். இ பிகம் அன் அப்பண்டிஸ்ட் ஆஃப் ஆஷா தேவி. அவர் ஆஷா தேவி என்பவரிடம் அப்ரண்டிஸாக, அதாவது கற்றுக்கொள்பவராக தொழில் கற்பதற்காக சென்று விட்டார். ஷி டாட் அஜய் த ஓல்டு அண்ட் டையிங் டெக்னிக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். அவர் அஜய்க்கு தனது பழைய, அதாவது ட்ரெடிஷ்னல் என்றால் பாரம்பரிய இந்திய சிறு ஓவியங்களை வரையும் நுட்பங்களை அவர் அஜய்க்கு கற்றுக் கொடுத்தார். ஈ மாஸ்டர் த டெக்னிக் ஆஃப் ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் அண்ட் கெயின் நாலேஜ் ஆஃப் த பெயிண்டிங். ஈ மாஸ்டர்ட். அவர் திறமை மிக்கவராக மாறினார். எதில் மாறினார் பாருங்கள், த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் கலர்ஸ், வண்ணங்களை தயாரிப்பதில், அண்ட் ப்ரஷஸ், தூரிகைகளை உருவாக்குவதில், அண்ட் கெயின் நாலேஜ் ஆஃப் த பெயிண்டிங், வரைவதில் ஒரு அதிகப்படியான அறிவை பெற்றார், அறிவுத்திறனை அடைந்தார் என்று சொல்லலாம். சூன் ஈ
Soon he became an accomplished artist in the miniature style. விரைவில் சிறிய ஓவியங்களை வரைவதில் முழுமைப்பற்ற கலைஞராக மாறினார். He uses a magnifying glass and single haired brush for miniature painting that depicts Indian culture. அவர் சின்னஞ்சிறு உருவங்கள் வரைவதற்கு அவர் பூத கண்ணாடிகளையும் பெரிதாக்கும் கண்ணாடிகளையும் ஒன்றை கொண்ட இலைத்துறியும் பயன்படுத்தினார். அஜய் இஸ் கிஃப்டட் இன் பிராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் எ கிரெயின் ஆஃப் ரைஸ். அரிசி தானியத்தில் உருவங்களை உருவாக்கும் பயிற்சி அவருக்கு கிடைக்கப்பட்டது. அஜய் இஸ் கிஃப்டட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜ் ஆன் த கிரெயின்ஸ் ஆஃப் ரைஸ். புரிதமானவர்களே, அஜய் எக்ஸிபிட்டட் இஸ் ஒர்க். அஜய் தனது வேலைப்பாடுகளை காட்சிப்படுத்தினார். அண்ட் சோல்டு விற்றார். 144 out of 150 பெயிண்டிங் டிஸ்பிளைடு. அவர் காட்சிப்படுத்திய 150 ஓவியங்களில் 144 ஓவியங்களை அவர் விற்றுவிட்டார். எங்கே என்று பார்த்தீர்கள், இ கண்டினியூ டு ஷோ இஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா, த யுனைடெட் ஸ்டேட் அண்ட் த யுனைடெட் கிங்டம். அவர் தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தி கொண்டிருந்தார். இந்தியாவிலும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும், இங்கிலாந்து தேசத்திலும், ஐக்கிய ராஜ்யம். இன் 2004 2004 அஜய் வாஸ் அவார்டட் எ நேஷனல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். சாதனைக்கான தேசிய விருதினை பெற்றார் ஃப்ரம் த இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பாரத குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால். அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங், ஓவியம் தீட்டுவதை தவிர அஜய் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வித் இயரிங் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இண்டியா. அஜய் ஓவியம் வரைவதில் மாத்திரமல்ல, காது கேளாத நபர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துபவராக, அவர்களுக்காக பாடுபடுபவராக அவர் இருந்தார். அண்ட் ஹாஸ் பீன் த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் த டெஃபண்டம் அசோசியேஷன் இன் த ராஜஸ்தான். ராஜஸ்தானில் உள்ள சிவிடர் மற்றும் ஊமையர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் உள்ளார். He also gives free training to the hearing impaired children in Jaipur as well as children in an orphanage in Gandhinagar, Jaipur. அவர் காது கேளாத குழந்தைகளுக்கு ஜெய்ப்பூரில் உள்ள குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் காந்திநகர், ஜெய்ப்பூரில் உள்ள காந்திநகரில் உள்ள அனாதை குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சியை அளித்து வருகிறார். ஒன் ஆஃப் அஜய் கரண்ட் கோல் இஸ் டு ரீவிட்டலைஸ் த டையிங் அவுட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். அஜயின் இலக்குகளில் ஒன்று என்னவென்றால், இந்திய பாரம்பரிய சிற்றோவியங்கள் வரையும் கலைக்கு புத்துயிர் அளிப்பதுதான். ரிவிட்டலைஸ், புத்துயிர் அளித்தல். அஜய்ஸ் லைஃப் ஷோஸ் அஸ் தட் வி கேன் டேர்ன் அவர் ஹாபி ஆர் பேஷன் இன்டு எ சக்சஸ்ஃபுல் கெரியர். அஜயனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன காண்பிக்குது என்றால், நாமும் கூட வி கேன் டேர்ன் அவர் ஹாபி, நம்மளுடைய பொழுதுபோக்கை, நம்மளுடைய பொழுதுபோக்கை ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியராக, வாழ்க்கையுடைய வாழ்க்கை முறையாக நாம் மாற்ற முடியும். இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் டெவலப் அவர் ஸ்கில்ஸ், நாம் கற்கவும் நம்மளுடைய திறன்களை வளர்க்கவும் தயாராக இருக்கும் பட்சத்தில். என்ன மாணவர்களே, நம்ம முதல் செக்ஷனில் மணியை பற்றி பார்த்தோம். மணி படிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தாத்தாவுடைய உதவியால் அவன் ஒரு சிறந்த எழுத்தாளராகவே மாறினான். இந்த ரெண்டாவது செக்ஷனில் அஜய்குமார் கார்க்கை பற்றி பார்த்துருக்கோம். அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு பாருங்கள், அவருக்கு வந்து ஒரு செவிடராக மாறி போனார். ஆனாலும் தொடர்ந்து அவர் முயற்சி செய்து இந்த மீனியேச்சர் பெயிண்டிங்கில் வந்து ஒரு சிறந்த நபராக மாறி நேஷனல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டே பெற்றிருக்காரு. என்ன மாணவர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னவாக வரணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுடைய ஹாபி என்ன. நீங்கள் இந்த செக்ஷன் டூவை படிக்கும்போது உங்ககிட்ட இந்த சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளையும் மீறி நீங்கள் ஒரு சிறந்தவராக வருவதற்கு உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய திறமையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு மாணவர்களே. இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன், நீங்கள் கற்பதற்கு தயாராகவும், டெவலப் அவர் ஸ்கில்ஸ், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள தயாராகவும் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் ஒரு சிறந்த மாணவர்களாக வரலாம் மாணவர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் மாணவர்களே. இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த பாடங்கள் முடித்த பிறகு புக் பேக் எக்ஸசை பார்க்கலாம். செக்ஷன் 3க்கு காத்துருங்க, சீக்கிரத்தில் நான் அந்த செக்ஷன் 3 போடுறேன்.
தேங்க்யூ வெரி மச், பாய்.